இல்லைங்க, நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி இருக்க போகிறோம், அவங்க போன பிறகு போட்டு போகிற போகிறாங்க, எங்களை போகக்கூடாதுன்னு சொல்லி கலவரம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அனைத்து சகோதரர்களும் அம்பேத்கர் அவர்களை போற்றுகிறார்கள். ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் ஏதோ அம்பேத்கருக்கு நாங்கள் தான் சொந்தம் என்பது போல் அம்பேத்கர் இடத்துக்கு மாலை செலுத்துவது, மரியாதை செலுத்துவதற்கு போவர்களை கலவரம் செய்வது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. திட்டமிட்டு ஒரு கலவரத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல் பல வேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு போய் கள ஆய்வு செய்து அந்த உண்மை அறியும் குழுவெல்லாம் சொல்லி அவங்கள் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் திமுகவும் ஒரு ஜாதி கலவரத்தை, அமைதியாக இருக்கிற தமிழகத்தை ஜாதி கலவரத்தை உருவாக்கும் ஒரு எண்ணத்தோட மக்கள் மத்தியில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் அகிம்சையை விரும்புபவர்கள். அதனால் நேற்றைக்கு நான் எங்கள் சகோதரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் சகோதரர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அதனால் நாளைக்கு எந்த இடத்துல மாலை போடக்கூடாதுன்னு சொன்னார்களோ அதே இடத்துல நாளைக்கு நான் சென்று மாலை அணிவிக்க இருக்கிறேன். நேற்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 130வது பிறந்த நாள். நேற்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர், மிக சிறந்த பொருளாதார நிபுணர், ஒரு உலகத் தலைவர், அவர் தேசிய தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் நேற்றைக்கு பொது விடுமுறையை அறிவித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டு அம்பேத்கர் அவர்களுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் நினைவிருக்கிறது, 125வது பிறந்த நாள் விழாவை அந்த வருடம் முழுவதும், ஒரு வருடம் முழுவதுமே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசு ஒரு வருடம் முழுவதுமே கொண்டாடினோம். ஒரு வருடம் முழுவதும் கொண்டாடல, கிட்டத்தட்ட பல்வேறு சிறப்புகளை அந்த வருடம் செய்தோம். உதாரணத்துக்கு அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடத்தை கூட கடந்த 70 வருஷமாக காங்கிரஸ் கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. காங்கிரஸ், திமுக, இன்னும் அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற சில கட்சிகள் எல்லாமே அதை பற்றி கவலைப்படாமே இருந்தாங்க. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு அவர்களுடைய பிறந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த பிறந்த இடத்தை நினைவிடமாக ஆக்கினது. அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இடம் லண்டனில், இது மகாராஷ்டிராவில் அவர் வாழ்ந்த இடத்தை நினைவிடமாக ஆக்கினது. கடைசியாக அவர் இறந்த இடம் டெல்லியில் அலிப்பூர் ரோட்டில் இருக்கிற அந்த வீட்டை நினைவிடத்தை எடுத்து நினைவிடமாக்கினது. அதே மாதிரி லண்டனில் அவர் படித்த வீட்டை அரசுடையமாக்கினது. இது மாதிரி அவர் தீட்சை எடுத்த தீட்சா பூமியை மேம்படுத்தினது. இந்த 5 இடங்களை புனித ஸ்தலமாக அறிவித்து மத்திய அரசாங்கம் அந்த இடங்கள் எல்லாம் அறிவித்து கொண்டாடிட்டுருக்குறோம். அதே போல் டெல்லியில் ஜன்பத்தில் 200 கோடி ரூபாய் செலவில் ஒரே வருடத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய சர்வதேச ரிசர்ச் சென்டர், ஆராய்ச்சி கழகத்தை ஒரே வருஷத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவர் அம்பேத்கர் அவர்களுடைய பேரில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் பல்கலைக்கழகம் அதே ஆண்டு தொடங்கப்பட்டது. பீம் ஆப் வெளியிடப்பட்டது அம்பேத்கர் அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக. இப்படி காங்கிரஸ் மறைத்த அவருடைய வரலாறு, அவருடைய புகழையெல்லாம் வெளிக்கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை, ஒரு தேசிய தலைவரை கொண்டாடுவது அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் அம்பேத்கர் அவர்களை போற்றுகிறார்கள். ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் ஏதோ அம்பேத்கருக்கு நாங்கள் தான் சொந்தம் என்பது போல் அம்பேத்கர் இடத்துக்கு மாலை செலுத்துவது, மரியாதை செலுத்துவதற்கு போவர்களை கலவரம் செய்வது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. திட்டமிட்டு ஒரு கலவரத்தை நடத்தியிருக்கிறார்கள். மதுரையில் நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்துவதற்காக சென்ற இடத்துல விடுதலை சிறுத்தைகளினுடைய குண்டர்கள், விடுதலை சிறுத்தைகளினுடைய குண்டர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு எங்களுடைய நிர்வாகிகளை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தற்பொழுது திமுகவின் கைப்பாவையாக கலவரத்தை தூண்டும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் கலவரக்காரர்களை முளையிலேயே அடையாளம் கொண்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும்
தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்னுடைய வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன். அரக்கோணம் சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அரக்கோணம் சம்பவம் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். மனித உயிர் விலைமதிப்பற்றது. அதே போல் அந்த இளைஞர்களுடைய குடும்பத்தருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் நேற்றைக்கு கூட ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசாங்கம் அவர் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல் பலவேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு போய் கள ஆய்வு செய்து அந்த உண்மை அறியும் குழுவெல்லாம் சொல்லி அவங்கள் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் திமுகவும் ஒரு ஜாதி கலவரத்தை அமைதியாக இருக்கிற தமிழகத்தை ஜாதி கலவரத்தை உருவாக்கும் ஒரு எண்ணத்தோட மக்கள் மத்தியில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான எடுத்துக்காட்டு தான் நேற்றைக்கு மதுரை சம்பவம் கூட. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எப்போதுமே நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், உண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அகிம்சையை விரும்புபவர்கள். அதனால் நேற்றைக்கு நான் எங்கள் சகோதரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் சகோதரர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அதனால் நாளைக்கு எந்த இடத்துல மாலை போடக்கூடாதுன்னு சொன்னார்களோ அதே இடத்துல நாளைக்கு நான் சென்று மாலை அணிவிக்க இருக்கிறேன். அதே இடத்துல விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுகவினர் கண்டித்து ஆர்ப்பாட்டமும் நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் இதுபோல் சமூக விரோதிகளை, இதுபோல் ஜாதி கலவரத்தை தூண்டுபவர்களை முளையிலேயே அடையாளம் கண்டு அவர்கள் மேல் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தமிழக அரசாங்கத்திற்கு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நேற்றைக்கு நான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, நேற்றைக்கு நான் வந்து ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கு கொண்டிருந்திருந்தேன். தமிழ்நாட்டில் மாநில தலைவர் என்ற முறையில் நாளைக்கு அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு இடத்துக்கு புகழஞ்சி செலுத்துவதற்காக செல்ல இருக்கிறோம். அதான் சொல்கிறேன்னே, மாநில தலைவர் என்ற முறையில் அங்கே போய் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக செல்ல இருக்கிறேன். அதாவது தமிழக அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே பல தரப்பு மக்களும் சொல்லுவாங்க, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது மேலே நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது காவல்துறை ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கு அது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நடைமுறை இல்லாமல் பின்பற்றாமல் தான் இருந்திருக்கிறாங்க. யார் முன்னாடி போகிறாங்களோ அந்த பேஸில் மாலை போடுவது தான் தொடர்ந்து எல்லா ஊர்லேயுமே, சென்னையில் கூட அப்படி தான் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே அது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. மாலை போடுவது அதாவது ஒதுக்கப்பட்ட இடமா நேரமா என்பது கேள்விகள்லாம் இங்கே. யார் நம்ம மாலை போடுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் தேசிய தலைவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர், அவரை போற்றுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. என்னை தடுப்பவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இல்லைங்க, நாங்கள் ஒதுங்கி இருக்க போகிறோம், அவங்க போன பிறகு போட்டு போகிற போகிறாங்க. எங்களை போகக்கூடாதுன்னு சொல்லி கலவரம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அது திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளால் கலவரத்தை ஏற்படுத்திட்டு இன்றைக்கு திட்டமிட்டு இது மாதிரி ஒரு வீண் குற்றச்சாட்டை பரப்பி கொண்டிருக்கிறார். கொரோனா காலத்தில் வந்து கே ஸ்டாலின் வந்து சோசியல் டிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதே சமயத்தில் ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பிரதமர் வந்து ஒரு திருவிழா, அதாவது தடுப்பூசி வந்து ஒரு திருவிழா செஞ்சுருக்காங்க. நீங்கள் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வாயிலிருந்து நல்லது என்றைக்காவது கேட்க முடியுமா? நம்ம அவர் வாயிலிருந்து ஒரு நல்லதே வராது. அதாவது சமூக இடைவெளி கண்டுபிடிக்கும்னு நம்ம சொன்னோம், அப்போ ஒன்றிணைவை வாண்ட்டு எல்லாத்துக்கும் கொரோனா பரப்பிவிட்டார். இப்போ நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு, அதாவது மக்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்கு பேர் தான் அது திருவிழான்றது. திருவிழானோடனே 10,000 பேர் ஒன்றா கூடுறது கிடையாது, அது ஒரு மேலா. மேலானா எல்லோரும் வாங்க, எல்லோரும் வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க, சோசியல் டிஸ்டன்ஸோடு தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது.
அதனால் அது கூட சில அர்த்தம் தெரியாமல் தான் நம்மளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்களெலாம் தான் முதலமைச்சராக வரணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய கனவு பலிக்காது என்பது தான் மக்கள் சொல்றாங்க. இல்லை, அதெல்லாம் தான் அரசாங்கம் கவனத்தில் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. தடுப்பூசி வந்து உற்பத்தியை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தேவையான தடுப்பூசிகள் அங்கங்கே ஸ்டாக் வச்சுருக்கிறதுன்றதை அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. தேவையான அளவு சப்ளை செய்யப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காரு. எதுக்கு மக்களுக்கு? ஆமாம், அனுமதி வாங்கி தானே கொடுப்போம். எல்லோரும் அங்கங்கே லோக்கலாக அனுமதி வாங்கிக்குவாங்க, வாங்கி தான் கொடுப்பாங்க. நாங்கள் ஒன்று திமுக மாதிரி சட்டத்தை மீறுபவர்கள் அல்ல, திமுக மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுபவர்கள் அல்ல, திமுக மாதிரி நில உபரிப்பவர் பண்ணுபவர்கள் அல்ல. நாங்கள் சட்டத்திற்குட்பட்டு என்னது எங்கெங்கே அனுமதி வாங்கணுமோ அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் வேலை செய்யணும். ஏங்க, அது வந்து ஒரு நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும். இதில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய ரெக்கார்டுகளில் அது வெஸ்டர்ன் கிராண்ட் ரோடுன்னு தான் இன்றைக்கும் இருக்கிறது. கார்பரேஷனுடைய ரெக்கார்டில் மாற்றிருக்கிறாங்க ஈவேரா அப்படின்றது. இது வந்து அரசாங்கம் வந்து எடுக்க வேண்டிய, அதாவது அந்த டாக்குமெண்டேஷனை திருத்த வேண்டியது தான். இது வந்து இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கோ அல்லது எங்களுடைய இது எதுவும் கிடையாது. பெரியாரே அதுதானங்க சொன்னேன். இது வந்து எப்போ நீங்கள் சாலை பெயரை வந்து இதுக்கு எங்களுக்கும் பாஜகவுக்கு என்ன தொடர்பு இருக்கிறதுன்னு தான் நான் கேட்குறேன். இது வந்து டாக்குமெண்டேஷன் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நாங்கள் என்ன கவர்மெண்ட் இருந்திருக்கோமா? திமுக தான் கவர்மெண்ட்டில் இருந்தாங்க. திமுக இருந்த நேரத்தில் ஏன் அதை, திமுக இருந்த நேரத்தில் ஏன் மாற்றலைன்றது, நான் திமுக இருந்த நேரத்தில் ஏன் மாற்றலை? வெஸ்ட் கிராண்ட் ரோடுன்னு இருந்ததை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மாற்றலை? திமுக ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, அவங்க தானே மாற்றிருக்கணும். கார்பரேஷன் ரெக்கார்டில் மாற்றினாங்க, நெடுஞ்சாலை ரெக்கார்டில் ஏன் மாற்றலை? திமுக காரங்கிட்ட தான் மாற்ற, ஏன் மாற்றலைன்றது மக்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்லை, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது வந்து அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதை நான் வரவேற்பேன். திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுடைய பிரச்சாரம் இருந்தது. சைடி துரைசாமியுடைய ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்குது, இன்னும் எடுத்துக்கொள்ளப்படலை. அது எடுத்துக்கொள்ளப்பட்டால் முக ஸ்டாலின் முதலமைச்சராக கூட ஆக்க முடியாது அப்படின்னு. இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலையன்ஸ் கட்சி அதிமுகவுக்கு துணை புரியுமா? இந்த வழக்கு துரிதப்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி செய்யுமா? இல்லைங்க, அது பெட்டிஷனர் அவர் இருக்கார், அரசாங்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதில் கை கொடுக்கும். கொரோனா அதிகரிச்சு வர சமயத்தில் கும்பமேளா மாதிரி ஒரு பெரிய திருவிழாக்கு அனுமதி அளித்து தவறுனு வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் வந்து இந்தியா மேலே அதாவது நம்ம சோசியல் டிஸ்டன்ஸோடு தான் சில திருவிழாக்கள் பண்ணிகிட்ருக்கோம். கொரோனா பீக்கில் இருந்த நேரத்திலேயே கூட உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியில் தான் பூரி தேர் நம்ம இது பண்ணோம். இன்னும் மக்கள் வந்து அவர்களுடைய சோசியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்கிறது, அந்த மாதிரி கொரோனா கவர்மெண்ட்னுடைய ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஃபாலோ பண்ணி மக்கள் திருவிழாக்களை கொண்டாடணுன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி, தேங்க்யூ.